நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார். வெங்கட் பிரபு இயக்கிய மாநாடு படம் வசூலை வாரி குவித்தது, அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்திலும் நடித்து முடித்துள்ளார். சிம்பு நடிக்கும் படங்கள் அடுத்தடுத்த ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன. சிம்பு கெஸ்ட் ரோலில் நடித்து மகா படம் ஜூலை 22ஆம் தேதி வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு மற்றும் பத்துதல உள்ளிட்ட படங்கள் அடுத்தடுத்த ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன. இதனால் ரசிகர்கள் செம குஷியாக காத்திருக்கிறார்கள். தற்பொழுது பத்துதல படத்தில் நடித்து வரும் சிம்பு தனது தந்தை டி ராஜேந்திரன் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். இதனால் பத்துதல படத்தின் வேலைகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜூலை மாத மத்தியில்தான் சிம்பு இந்தியா வர உள்ளாராம். இதனால் ஜூலை மாத இறுதியில்தான் பத்துதல ஷூட்டிங் மீண்டும் துவங்கப்பட உள்ளதாம். அமெரிக்காவில் தனது தந்தையுடன் இருக்கும் போட்டோ ஒன்றை சிம்பு சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். இதில் பெரிய தாடியுடன் புதிய லுக்கில் உள்ளார் சிம்பு. இது பத்துதல படத்திற்கான தாதா லுக்கிற்காக வளர்க்கப்பட்ட தாடியாம். இந்த கேரக்டருக்காக தான் சிம்பு மீண்டும் லைட்டாக வெயிட் போட்டுள்ளாராம். இந்த நிலையில் நடிகர் சிம்புவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. சமீப காலமாகவே துபாய் அரசு இந்திய நடிகர் நடிகைகளை தேர்வு செய்து தங்கள் நாட்டின் உயரிய விசாவான கோல்டன் விசாவை வழங்கி வருகிறது. சமீபத்தில் விஜய் சேதுபதி, பார்த்திபன், த்ரிஷா, மம்முட்டி, மோகன்லால், துல்கர், சல்மான், மீனா, கமலஹாசன் உள்ளிட்டவர்களுக்கும் கோல்டன் விசா வழங்கியது. கடந்த வாரம் கமலுக்கு கோல்டன் விசா வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிம்புவிற்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் துபாய் அரசு தங்கள் நாடுகளின் சுற்றுலா மேம்பாட்டை பெருக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் கலை மற்றும் பொழுதுபோக்கினை மேம்படுத்தும் வகையில் துபாயில் இந்திய நட்சத்திரங்களின் பங்களிப்பை வேண்டுகிறது. அந்நாட்டு அரசு கலை சேவைகளை நடிகர்கள் வழங்குவது, துபாய் சுற்றுலா தலங்கள் குறித்தான பதிவுகளை ஷேர் செய்வதன் மூலம் தங்கள் நாட்டின் புகழ் சாமானியர்களை சென்றடையும் என துபாய் அரசு நம்புகிறது. கோல்டன் விசா, ஐக்கிய அரபு அமீரகம் என அழைக்கப்படும் துபாய் அரசால் முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர், தொழில் வல்லுநர்கள், கலை, அறிவியல், விளையாட்டுத் துறையில் உள்ள குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கப்படுகிறது. இந்த துறையில் திறமையானவர்கள் யாராக இருந்தாலும் கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். கோல்டன் விசா 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் மற்றும் தானாகவே புதுப்பிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.